சக்திசாய நம ஓம் ஏகாந்தாய நம ஏகபுத்திராய நம முகூர்த்தத்துக்கு நாயே ஆயிடுச்சு ஒன்னாச்சு வாங்கோ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ரோஜே நரோஜமானோ பகவத்ரதே ஜிதே கட்டிமலா கட்டிமலா நாளைக்கு கட்டாதரா தம்பி என்ன சொல்றீங்க மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில தாலி கட்ட போற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன் இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது பேசின பணம் எங்கயா சம்பந்தி சம்பந்தி எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் தாலி கட்ட சொல்லுங்க நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு ஓ பணம் இல்லாதவனுக்கு எல்லாமே கெட்ட நேரம் தான் ஐயா ஏ மகன் எழுந்துடுறா மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்களா சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள சம்பந்தி சம்பந்தி என் குடும்ப மனசையும் உங்க காலடியில வைக்கிறேன் என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க சம்பந்தி சம்பந்தி இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க மனுஷன் கிட்ட ஈவிரக்கத்தை எதிர்பார்த்தா அது நியாயம் ஒரு மிருகத்துக்கிட்ட அதை எதிர்பார்க்கறீங்களே என் பேரு சொல்றது கூட உனக்கு யோகிதை கிடையாதுயா நீ என்ன ஒரு ஆம்பளை உனக்கு ஒரு கல்யாணம் வரதட்சணை கொடுக்க வக்கீல்ல பேச்சு வேறைய இதுக்கு மேல இவங்க கூட என்னப்பா பேச்சு இந்த வாயாடியோட வாழ்க்கை இந்த கல்யாண பந்தாலே முடியட்டும் வாங்க போலாம் மிஸ்டர் மோகன் மரியாதை மரியாதையா பேசணும்னு நினைச்சதுனாலதான் மிஸ்டர் மோகன் கூப்பிட்டேன் மோகன் கூப்பிட்டு இருப்ப பாவம் ஊர்ல இருந்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க கையில காசு கூட கொண்டு இருக்க மாட்டீங்களே இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க என்ன பாக்குறீங்க இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலை பார்க்க வந்திருக்கிறவரு ஒரு எம்ஏ பட்டதாரி நோ வேகன்சி போர்ட பார்த்து பார்த்து சலிச்சு போன இவரு ஒரு கிராஜுவேட் இந்த நிலையில இவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா எப்படிமா கொடுப்பாங்க எம்ஏ படிச்சுட்டு இவர் சுயமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாத்திரத்தை தூக்குறாரு இவனுங்க ஒண்ணுமே படிக்காம ஏமாத்துறாங்க நீங்க ஏமாத்துறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்க உழைக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க கரெக்ட் ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குற மாதிரி பொம்பளைங்களும் வரதட்சணை வாங்குற நிலைமை வந்தா இவனுங்க தங்கச்சிக்கு அஞ்சாறு மாப்பிளைய கட்டி வைப்பானுங்க அவளையும் பாஞ்சாலி ஆக்கிடுவானுங்க இவனுங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்பா கொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிள்ளை வேணுமா இல்ல ஊரை அடிச்சு உலையில போடுற இந்த வெங்காய மண்டி மாப்பிள்ளை வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க கொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு கொட்டுங்கயா மேளத்தை உட்காந்து வக்கடையா தின்னு விட்டு போங்கயா போய் உட்காருமா மழை வரையில மாப்பிள்ள போய் உட்காருங்க உட்காருங்க ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னிம் தமேமாம் பிரம்மணே பிரம்மம் தமேமாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஓம் மாங்கல்யம் தந்துனா ஹேனா மம ஜீவன ஹேதுனாம் அண்டே வத்ராமி சுமஹே தொம் ஜீவன சரதாம் சதம் என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணில் அதவன் குருட இல்ல படிக்காதவன் தான் குருட அப்போ எம்ஏபிஏன்னு ரெண்டு கண்ணு இருக்கிற ஆம்பளை கட்டிக்கல ஆமாண்டி எனக்கு வரப்பற பட்டதாரி இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு வேற காப்பாத்த வேணாமா அதான் ஆள வந்தாரு இல்லடா வீரபாண்டி ஆள வந்தாரு தான் இல்லடா வீரபாண்டி ஆள வந்தாரு தானா வீரபாண்டிங்க எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு ஆள வந்தாரு அம்மா வச்ச பேரு வீரபாண்டி ரெண்டு பேரை சொன்னா உனக்கு ரெண்டு அப்பா வந்து ஊர்ல இருக்கவங்க கிண்டல் பண்றாருல்ல அப்பா ரெண்டு பேருன்னு சொல்ல வேண்டியது தானே அப்பா ஒண்ணு பேரு ரெண்டு சொல்ல வேண்டியது தானே ஆமா ஏண்டா சொல்லல அவனுக்கு அறிவே இல்லையே இந்த அவனை பள்ளி கொடுத்துக்க அனுப்பலையே படிக்கலாம் என்னப்பா அப்பா எனக்கு அண்ணனுக்கா ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு பொண்ணா அடே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும் நான் பிறக்கும் போதே கடவனா போறதுக்க அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா உனக்கு என்னடா அவசரம் எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே நீ கேக்குறது நியாயம்தான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன் நான் எதிர்பார்க்கிற தீரம் படம் வரணும் இன்னும் குடி உனக்கு தான் எந்த புருஷ பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத
அப்புறம் எதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? சந்தோஷமா இருக்குமா கல்யாணம் பண்ண வைக்கிறேன்? எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நான் அடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணம் சுத்து வர போறா. இப்பவே இந்த விஷயத்த படிக்காத பட்டிக்காட்டு மல்லி சத்து சொல்லிட்டு வந்துடுறாடி. அவங்க அப்பாட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு மல்லீஸ்வரி. இதுல நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க ஆத்தா கோணம்னா உனக்கு தெரியும்ல. அவருக்கு பணம் ஒரு கண்ணுனா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற கோணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன வீட்டு வரையும் தொலைக்கு வார்த்தா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஐயா போறீங்க தலையா? நீ பேசாதயா. தள்ளிச்சி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஓ மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே? என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசுல, பணம் தான் பெருசு. ஒக்கமா 10,000 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லனா போ. கூட பிறந்தவன விட பணம் தான் பெருசா போச்சா? சங்கிலிய விடிய, பெரிய சங்கிலி முருகு மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த அருவ ஆர்வத்தை பத்தி தெரியுமில்ல. என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவன். சீவி முதல்ல சீப்படுத்து. உன் தலைய சீவிய சீவிறது இல்லையா? அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். குடி வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் புனலி கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க சின்ன மதிவான இருக்கான்ல, வளர்ச்சி கடலாச்சு போட்டிருக்கான். ஏய், பட்டணத்துக்கு எல்லாம் போகாதரா. ஏன்பா? அது வாங்க வைக்கலையா? வாங்க. என்னையா ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. இன்னும் ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தானே உட்கார்ந்த, என்ன பேசாம இருக்கிறேன்? ஓ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. பேசிச்சு என்ன? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தான், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. இருந்துச்ச, 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன். 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டேன். 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுதான் நானும் உன்னை தேடி கட்டிவன். வல்லவனுக்கு வல்லவன் போடுறது. பையன் சிரிக்கிறான், பையனுக்கு பிடிச்சு போச்சு சிரிக்கிறான். சும்மா இருக்கலையா? நீங்க பட்டத்துக்கு போறீங்களா, அங்கேயே ஒரு நல்ல பொண்ண பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனா படிச்ச பையனா கேப்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியழகன். ஊரு? உள்ளகாடு. அப்பன் பேரு? ஆளவன் தான். ஆக MA மதியழகன். அது அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும், எனக்கு கோபம் வரும். MA மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடிக்கிறேன் கண்ணா. நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க, கட்ட வரல மறந்துரு. அதோ போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். வர்றவ என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டத்து போய் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் தொலை. வரப்பா. அப்பா, என்ன பட்டின போக விட்டீங்களே. மதி, எப்படி ஊர்ல இருந்து வந்த? உன் கடலாசி வந்துச்சுல, பாத்தனே வந்துட்டேன்ல. ஆமா, உங்க அம்மா எப்படி அவளை தனியா விட்டாங்க? எனக்கு பட்டத்துல பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, அதான் பட்டணத்தை சுத்தி பாக்கலாம். நீ பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் வரும். பட்டணத்துல எந்த இடத்த எனக்கு சுத்தி காட்ட போற? உனக்கு A to Z வரைக்கும் சுத்தி காட்டுறேன். ஆமா, A to Z-னா அண்ணா சமாதியில இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் அர்த்தம். ஆமா, இது ஏன் என்ன கவுத்து கவுத்து போடுது? பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முத முத எந்த இடத்த காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல. டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். போடங்க தலையா, வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதுக்காக அறுவாடை தீட்டிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகளை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாதுதான் தீட்டிக்கிட்டு இருக்க. கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேர் வரீங்க சொல்லிருக்காரு, தெரியுமா உனக்கு?
அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம் நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து துப்புக்கட்ட பயலா இருக்கிய கேஸை வச்சு குடும்பம் நடத்த போறியா? ஏற்ற வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். உடனே கலையா உனக்கு ஒண்ணும் புரியாது.